ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து என்னோடய தங்கியிருக்க ஸ்டே அந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் தங்கியிருக்க ஹோட்டல், அப்பிலாஸ் டெல் ரியோ. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா காரு அதெல்லாம் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது நம்ம வந்து சப்போஸ் வெளியில் வரணும், கார் இல்லாமல் சும்மா வாக் வரோம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ 24 hours செக்யூரிட்டி இருக்குது. இங்கே கார்லாம் என்னென்ன வருது அப்படின்றதும் மானிட்டர் பண்ணிக்குவாங்க. இது ஆக்சுவலாக எஸ்கசும் ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா கோஸ்டாரிக்காவில். இங்கே பார்த்தீங்கன்னா இது அவுட் சைடு பிஸியான ரோடு, எப்பவுமே வந்து பிஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ வந்து மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன், லைக் 7:30 இங்கே. ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு பூல் இருக்குது, நான் காட்டுறேன். டே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் வந்து ரிசப்ஷன், ஃப்ரண்ட் ஆஃபீஸு. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன இப்போது பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பு வேணுமா இருந்தது தனியாக படுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன், ஒரு ரூமு ஆக்சுவலாக சூட் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்றனால திரும்பியும் இப்போது ஒரு ஸ்மால் ஒரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதை காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ குட் மார்னிங். ஸோ இங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வெளியில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு இங்கே அந்த சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு மாதிரி நல்ல ப்ளிசண்ட்டாக ஃபீல் ஆகும், உட்காந்துட்டு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஓவரால் வியூ உங்களுக்கு வந்து. இது ஒரு ஆக்சுவலாக பெரிய ஹோட்டல் மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக ஹோட்டல் கம் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வந்து கிச்சன் இருக்கும். ஸோ பேசிக்கான யூட்டன்சில்ஸோடு கொடுப்பாங்க. இங்கே இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு பூல் இருக்குது அண்ட் ஜக்கூசியும் இருக்குது. ஜக்கூசியில் வந்து ஹாட் வாட்டர் வரும் உங்களுக்கு, நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யா, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் இருந்தோம் கீழே, இப்போ வந்து இந்த சைடில் போகணும். நான் அந்த எங்களோட ரூம் காட்டுறேன், இப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். நான் டைனிங் ஏரியாவும் காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த சைடில் இருக்கிறது வந்து லாண்ட்ரி ரூமு. நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரூம்லெல்லாம் இருக்காது மிஷினு. ஸோ வந்து நீங்கள் இங்கே காமனாக வந்து இங்கே டோக்கன் மாதிரி இருக்கும், நீங்கள் காயின் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். அந்த டோக்கனை வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா காயின் உள்ளே விழுந்தோடனே மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மிஷினை ஃபுல்லாக லோட் பண்ணிடணும். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இது வேணுமோ ஆப்ஷன்ஸு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் காயினை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் மிஷினு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ட்ரையருக்கும். இது இதெல்லாமே ட்ரையரு, இது எல்லாமே வாஷர். ஸோ ஆமாம், வாங்க டைனிங் ஏரியா போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சைடில் இருக்கு, சப்போஸ் வந்து உங்களுக்கு இது லிஃப்ட் வேணும் அப்படின்னா சைடில் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் பாப்பாவை தள்ளிட்டு லிஃப்ட்டில் போயிட்டாங்க, நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பை வாக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸு. இது வாட்டர் ஃபில்டர் வாட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் இருக்குது. இங்கேயும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ இங்கே வந்து காஃபி 24 hours எப்போவுமே ஃபில்டர் ஆகியிருக்கும். சுகர் பேக்கெட்ஸு, கப்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். வாங்க மேலே போகலாம். மேலே தான் டைனிங் ஏரியா. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு கரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பஃபே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சைடில். ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க, ஏன்னா கரோனானால எல்லோரும் கை வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வந்து சர்வீஸாக மாற்றிட்டாங்க. முன்னாடி செல்ஃப் சர்வீஸாக இருந்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிட்டே நீங்கள் என்ன வேணுமோ கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து பேன்கேக் கொஞ்சம், சீரியல்ஸு, ஃப்ரூட் பவுலு, ஆம்லெட் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமைஸ்டு ஆம்லெட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
காஃபி ஜூஸஸ் தென் பனானா அப்புறம் கெஜபிந்தோன்னு சொல்லி இங்கே அதாங்க ட்ரெடிஷன் ஃபுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னோடய பிளேட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ இங்கே பாருங்கள், இதுதான் பிரேக்ஃபஸ்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து கெஜபிந்தோன்னு சொன்னேன் இல்லையா, பீன்ஸ் போட்டு ரைஸ் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்க்ரம்பிள்டு எக்ஸு. நம்ம ஊரில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுவோம், இங்கே அதெல்லாம் போட மாட்டாங்க, ப்ளெயினாக இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரெட்ஸு, ஸ்வீட் ப்ரெட் இதெல்லாம். இது வந்து ஃப்ரூட் பவுல். காஃபி வேணால் வாங்கிக்கலாம், பனானா. யா ஸ்பூனெல்லாம் இப்போ இப்படி கொடுத்துட்றாங்க, முன்னாடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. இங்கே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆம்லேட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஜூஸ் வேணும் அப்படின்னா ஆரஞ்ச் ஜூஸு, வாட்டர்மெலன் ரெண்டுமே யூஸ்வலாக ஃபில்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் மட்டும் போயிட்டுருக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் இது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஆம்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி, ஸ்பீனாச் அது போடுவாங்க, மஷ்ரூம்ஸ் வேணும்னா அதுவும் போட்டு, பெல் பெப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் போட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆம்லெட்டு. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் நாங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஃப்ளேவர்டு யோக்ரட் கொடுத்துருக்காங்க. தென் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து ஃப்ரூட்டாஸ்னு சொல்லி எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்சடான ஒரு யோக்ரட் இது. பாப்பா ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நான் அந்த ஸ்விம்மிங் பூலும் ஜக்கூசியும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி உங்களுக்கு காட்டிடலாம் இதை அப்படின்னு சொல்லி. செம்ம வெண்டியாக இருக்கு. ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன ஸ்விம்மிங் பூல். இங்கேயும் ஒரு பீச் மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜக்கூசி. குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இங்கே சின்ன குழந்தையிலேருந்தே வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துருவாங்கங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கூட ஸ்விம் பண்ணும். கொஞ்சம் சன்னியாக இருக்கும் போது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குளிரும். யா இங்கேயும் இந்த சைடும் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுவும் சேம் அதே ஹோட்டல் தான். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே ஃபவுண்டைன் மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா மாதிரி ஸ்விங்கு அந்த ஸ்லைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. பூல் ஏரியாவிலேருந்து இறங்கி வந்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து என்னோடய ரூம் காட்டலாம் அப்படின்ட்டு.
ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இந்த ரைட் சைடில் தான் சொன்னேன், ரிசப்ஷன் மேலே டைனிங். ஸோ இங்கேருந்து தான் என்ட்ரன்ஸ் வரணும். ஸோ இப்படி வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் இங்கே டேர்ன் பண்ணிங்கன்னா தான் என்னோடய ரூம் இருக்குது. நிறைய இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இங்கே, சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ இதான் நாங்கள் இருக்க பில்டிங், இது செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பூல் இருக்குங்க. ஸோ இந்த சைடு பில்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த பூல் யூஸ் பண்ணிக்குவாங்க. க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஹவுஸ் கீப்பிங் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க, எப்போ கூப்பிட்டிங்கனாலும் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. என்ன தேவைனாலும் வந்து ரொம்ப இதாக பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது இந்த விலாஸ் டெல் ரியோ ஹோட்டல். ஸோ அதனால தான் நாங்கள் திரும்பியும் இங்கேயே புக் பண்ணி வந்துட்டோம். யா ஸோ மேலே ரூமுக்கு போகலாம். யா ஸோ லிஃப்டில் ஏரியாச்சு, செகண்ட் ஃப்ளோர். ஸோ வந்தாச்சு நம்ம ரூமுக்கு. ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு ரூமும் வந்து கொஞ்சம் சின்னது. இந்த ஒரு காமனாக ஒரு இன்டர்காம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து கூட ரிசப்ஷன் வேணும்னா கால் பண்ணிக்கலாம். ரூம்லேயும் இருக்குது, ரெண்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ கார்டு ஆக்சஸ் மாதிரி தான். ஸோ கார்டு ஆக்சஸ் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே என்டர் ஆனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சும்மா நம்ம வந்து ஷூஸு அதே மாதிரி நம்மளோட பேக்ஸ் ஏதாவது அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு சேர் அரேஞ்ச் பண்ணி நம்ம காஃபி டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு குட்டி சோஃபா ஒன்று இருக்குது. ஸோ அழகாக நைட் லேம்ப்ஸு அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கிறதுக்கு, ரிசப்ஷன் கால் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிசப்ஷன் மட்டும் இல்லை எல்லா ரூம்ஸோடையும் கனெக்ட் ஆகும். ஸோ அது ஒன்று இருக்குது இந்த ரூமில். இங்கே ஒரு ரைட்டிங் டேபிள் வித் லேம்போட. இது நீங்கள் உங்களோட ட்ரெஸ் ஏதாவது வந்து வெட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இது பண்ணுன்னா கூட இங்கே இது பண்ணிக்கலாம். இது அவுட் சைட் வியூ, இது ரூம்லேருந்து அவுட் சைட் வியூ. இங்கேருந்து உங்களுக்கு பூல் ஏரியா கூட தெரியும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து டைனிங் டேபிள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணி தான், இது ஆக்சுவலாக ஸ்டுடியோ கிச்சனோட தானே இருக்குது இந்த ரூமு. ஸோ அதனால் வந்து நீங்கள் குக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். பேசிக் யூட்டன்சில்ஸோடு உங்களுக்கு வந்து இந்த ரூம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவு, அப்புறம் வந்து டோஸ்டரு, கிரில்லர் கூட இருக்குது. அப்புறம் நைஃப் செட்டும் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் யூட்டன்சில்ஸும் இருக்கும். டிஷ்வாஷர் இருக்காது, பட் அதுக்கு பதிலாக இங்கே மெய்ட்ஸ் வராங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வேணுமா டெய்லியும் வேணும்னா கூட சொல்லிட்டீங்க ரிசப்ஷனில் அப்படின்னா டெய்லியும் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. நான் பேசிக்கான நம்மளோட கிராசரிஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஊரில் இருந்தேன். ஏன்னா இங்கே கிடைக்காது தால் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஆயிலு, சால்ட்டு, சுகரு, ரைஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தான் குக்கிங் நான் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே வந்து பண்ணுறேன் நான் இந்த 14 டேஸுமே. ஸோ தட் நம்மளோட ஹோம் ஃபுட்டும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஆக்சுவலாக இந்த பிளெண்டர் நான் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சிங்கிள் ஸ்டோவ் இண்டக்ஷனும் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் இங்கேயே தான் இருந்தது, காஃபி மேக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆமாம், கொஞ்சம் சும்மா சிம்பிளான ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பூன் எனக்கு எக்ஸாக்டாக வீடு மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இதை. பிளெண்டர் இது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ
ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஐட்டம்ஸு மில்க் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்கு. ஸோ யா நான் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் இங்கே வந்து. பாப்பாவையும் குளிப்பாட்டிப்பேன். ஸோ அதுக்காக என் பேபி வந்து விளையாண்டுட்ருக்கா அவளோட ஸ்ட்ராலரில். ஸோ அப்படியே இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நான் என் லக்கேஜெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே அயனிங் போர்டு இருக்குதுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அயன் பண்ணணும் ட்ரெஸ்ஸஸ்னால் கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அவங்களே டவல் இதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னோடய ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ யா ட்ரையர் ஹேர் ட்ரையரும் இங்கேயே அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இதுவுமே வந்து பாத் டபுளில் நின்றுட்டே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைடில் உள்ளது வாஷ் பண்ணுறது. ஸோ யா இப்படி கொடுத்துருப்பாங்க இங்கே. ஆக்சுவலாக இது வந்து இந்த ரூமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனாலே இந்த ரூம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பெட்ரூம். பெட் சின்னது தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் படுத்துக்கிறோம். இட்ஸ் ஓகே. இங்கே ஒரு டிவி இருக்குது, ஸ்மார்ட் டிவி தான். நீங்கள் யூடியூப் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஏர் ஃப்ளோ. அப்புறம் பெட்டு சின்னதாக இருக்குன்றனால இந்த ரூமுக்கு வந்து அவங்க கிரிப்பு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆனால் சாய் இதில் படுக்கிறது இல்லை, விளையாடுறா பகலெல்லாம் இதில் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். நாங்கள் ரொம்ப ஒரு ரூமில் இருக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து வெளியிலேயே தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ ரெண்டு சைடும் லேம்போட இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களோட வார்ட்ரோப்ஸு, நீங்கள் இதில் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி லாக்கரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பர் செட் பண்ணி நீங்கள் உங்களோட ஜுவல்லரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். ஜுவல்லரி கேஷஸ்லாம் கூட எடுக்க முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த லாக் என்னன்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக, கஸ்டமைஸ்டாக. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரூம் வந்து. இந்த ரூமில் தான் நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நான் இதில் வந்து கோஸ்டாரிக்காவில் இருந்த பீரியடில் இனிஷியலில் வந்து இங்கே நான் வந்து ஒரு நியர்லி ஃபைவ் மந்த்ஸ் நான் இங்கே தான் இருந்தேன், இந்த ரூமில் தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் திரும்பியும் நாங்கள் இதே ரூமே புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.